ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராமருணாஸ் ஹாப்பி ஹோம். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். என்ன டிஷ்ஷுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆட்டு நுரையீரல் கிரேவிங்க. ஆட்டு நுரையீரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு 300 கிராம் வந்து ஆட்டு நுரையீரல் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ஆட்டு நுரையீரல் வந்து எப்போவுமே நீங்கள் ஹாட் வாட்டரில் தான் க்ளீன் பண்ணணும். நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி வச்சுட்டு அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதை கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த தண்ணியை நம்ம அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிடணும். கரண்டி யூஸ் பண்ணி செய்யுங்க. நம்ம வந்து சுடுதண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போது 2 தடவை நம்ம ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கூல் வாட்டரில் வந்து ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 1 5 பல், காஞ்ச மிளகாய் வந்து 1 5, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச ஆட்டு நுரையீரல். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு குக்கரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போது இதோட நம்ம எடுத்து வச்ச பூண்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோட சிவப்பு மிளகாய் அது 4 சேர்த்துக்கோங்க. நல்லா இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்த நுரையீரல் வந்து இதோட சேர்த்துருவோம். நம்ம நுரையீரல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம இந்த நுரையீரலேருந்து தண்ணி நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். கலந்து மட்டும் நம்ம நல்லா விட்டுறணும். இப்போது இதை நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம். இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். அதில் பாருங்கள் வாட்டர் கண்டென்ட் அதிலேயே ஏற்கனவே இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் வந்து சேர்த்துருவோம். மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 2 டீஸ்பூன். மிளகுத்தூள் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். நுரையீரல் வந்து நம்ம இந்த மிளகோட காரத்தோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி வந்து 1 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் குக்கரை வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1 5 விசில் வந்து தாராளமாக அடிக்கலாம். இப்போது 5 விசில் அடிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நுரையீரல் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போது நாம் பழையபடி குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போது 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆட்டு நுரையீரல் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் ஆயிலெலாம் எப்படி நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. நாம் இதை சாதத்துக்கு தோசைக்கெல்லாம் சைடிஷாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இருமல் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் மார்னிங் இதை எம்டி ஸ்டொமக்கில் மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டீங்க அப்படின்னா இருமல் வந்து வரட்டு இருமல் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப க்யூர் ஆகும். நான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையோடு சாப்பிட்றோம்.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ராமருணாஸ் ஹாப்பி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.